நேற்றிலேருந்து நான் தான் உங்களுக்கு கண்டென்ட்ல பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கம். நேற்றிலேருந்து வாழ்த்து தெரிவித்தவங்களுக்கு அனைவருக்கும் நன்றி. பத்திரிகை நண்பர் உங்களுக்கு நன்றி. ஆரோக்கியமான விமர்சனங்கள் வைங்க. தலைவர் தமிழக முதல்வர் மிகப்பெரிய ஒரு பொறுப்பை வந்து என்கிட்ட கொடுத்துருக்கிறாரு. தலைவருடைய ஆலோசனையின் பேரில், மூத்த அமைச்சர்கள் அவங்களுடைய வழிகாட்டுதலின் பேரில் என்னுடைய பணிகளை சிறப்பாக செய்வதற்கு நான் என்னால் முடிந்த அளவு நான் முயற்சி செய்வேன். இளைஞர் நலன் மற்றும் இந்த விளையாட்டுத்துறை கொடுத்துருக்குறாங்க. நேற்று சொன்னது தான் முதல் இலக்கு வந்து தேர்தல் அறிக்கையில் வந்து சொல்லியிருந்தோம். அது மாதிரி 234 தொகுதியிலையும் மினி ஸ்டேடியம் அமைக்கப்படும் அப்படின்ற அந்த வாக்குறுதி கொடுத்துருந்தோம். அதற்கான பணிகளில் என்னுடைய முதல் இலக்காக இருக்கும். விளையாட்டுத்துறையில் விளையாட்டு வீரர்கள் அவங்களையெல்லாம் ஊக்கப்படுத்துகிற அளவில் என்னுடைய பணிகள் இருக்கும். மற்றபடி நீங்கள் என்ன சொன்னீங்க சொல்கிறீங்களோ இனி அவங்ககிட்ட தான் கேட்கணும். முதலமைச்சர் தங்கக்கோப்பை அப்படின்னு சொல்லி ஒரு திட்டத்தை அறிவிச்சிருக்கிறாங்க தலைவர் அவர்கள். அதுக்கு நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்கிறோம். அதில் வந்து சிலம்பாட்டம், கபடி இந்த மாதிரி பாரம்பரிய விளையாட்டுகள்லாம் அதில் சேர்த்து தமிழக முதல்வர் தங்கக்கோப்பை அப்படிங்கிற போட்டி வந்து ஜனவரி மாதத்துலேருந்து அதற்கான போட்டிகள் துவங்கும். பீச் ஒலிம்பிக்ஸ் அந்த விளையாட்டு போட்டிகள் நடத்துறதுக்கான அந்த முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு தெரியும், ஏன்னா ஏடிபி டென்னிஸ் போட்டி அதையும் கொண்டு வரதுக்கான முயற்சிகள் நடந்துகிட்டு இருக்கு. மாற்றுத்திறனாளிகள் விளையாட்டு வீரர்களுக்கு வந்து அரசு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை வழங்கணும்னு அவங்க கோரிக்கை வைக்கிறாங்க. அதுக்கு தான் நடவடிக்கை எடுப்பீங்க. இந்த கோரிக்கையை முதலமைச்சர்கிட்ட கொண்டு போய் எடுத்து சொல்லி நான் கண்டிப்பாக அதற்கான பணிகள் மேற்கொள்ளப்படும். விளையாட்டு விளையாட்டு சங்கங்கள் தான் முக்கிய பங்கு வகிக்கிறாங்க. குறிப்பாக வந்து பெண்களுக்கு வந்து உங்க கையால் முதல்வர் 1000 மிக விரைவில் அறிவிப்பு வருமா? முதலமைச்சர் தான் விளையாட்டு சங்கங்களும் விளையாட்டு வீரர்களை ஊக்குவிக்கிற அந்த பணிகள் ஈடுபட்டு இருக்காங்க. அவங்களோட தொடர்ந்து நாங்கள் அவங்களோட ஒருங்கிணைத்து நாங்கள் அந்த விளையாட்டு வீரர்களை ஊக்குவிக்கின்ற அந்த பணிகளை நாங்கள் ஈடுபடுவோம். பண்ணலாம், அப்புறம் பிளான் பண்ணலாம்.